ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்க்ருபாஸ் கிச்சன். நான்வெஜ் விருந்தில் எப்படி ஒரு சில டிஷ்ஷஸ் விட்டு போச்சுனாக்கா விருந்து முழுமை அடையாதோ, அதே மாதிரி வெஜிடேரியன் விருந்துலேயும் ஒரு சில டிஷ்ஷஸ் இல்லைனா அந்த விருந்தாகவே இருக்காது. அப்படி சொல்லக்கூடிய டிஷ் தான் மோர் குழம்பு. ஒரு சில டிஷ்ஷஸ் நம்ம பண்பாடு பாரம்பரியத்தோட ஊறி ஒன்றி போனதுன்னே சொல்லலாம். எத்தனை விதவிதமான மாடர்ன் டிஷ்ஷஸ் வந்தாலுமே நம்ம சின்ன பசங்களாக இருக்கும்போது வந்து இன்றைக்கு வரைக்கும் நம்ம அம்மா பாட்டி கையால் சமைச்சு அவங்க கையால் பரிமாறின இந்த மாதிரி டிஷ்ஷஸ் என்றைக்குமே நமக்கு ஸ்பெஷல் தான். மோர் குழம்பு பேரில் மட்டும் ஒரே மாதிரி இருந்தாலும் நம்ம ஒவ்வொருத்தரோட செய்முறையும் வேறுபடும், மாறுபடும். எங்கள் வீட்டில் வழக்கமாக மெதுவடை சேர்த்து நாங்கள் மோர் குழம்பு பண்ணுவோம். அந்த ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்பவே சிம்பிளாக டேஸ்ட்டாகவே இருக்கும். சரி, வாங்க வீடியோவுக்கு போகலாம். இந்த மோர் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு குட்டி பவுலில் 1.5 டேபிள்ஸ்பூன் பச்சரிசி சேர்த்து, கூடவே 1.5 டேபிள்ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்து இதை நல்லா கழுவிட்டு இதை ஒரு 45 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஊறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் அந்த அரிசி பருப்பை தண்ணியோடு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி துண்டு தோல் சீவி சேர்த்து 4 பல் பூண்டு தோல் உரிச்சு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு காரத்துக்கு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற போல் சேர்த்துக்கோங்க. கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 1/2 கப்பு புளிக்காத தயிர், அதாவது மிதமான புளிப்பில் இருக்க தயிர் சேர்த்து இதை வந்து பல்ஸ் மோடில் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட் பண்ணி எடுத்தாச்சு, இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது. இப்போ இதை இன்னொரு பவுலுக்கு மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து தனியாக வச்சுருவோம். இப்போ மெதுவடை ரெடி பண்ணிக்கலாம். ஏற்கனவே 1 கப்பு தோல் உளுந்து உடச்சது கழுவி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். ஊறினது ஒரு மிக்சி ஜாரில் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்து, கூட 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்க உளுந்தையும் சேர்த்து, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்படி இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுவோம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அப்படி இல்லாட்டி 1 ஃபோர்க் வச்சு இதை நல்லா இந்த ஆம்லெட் பண்ணுறதுக்கு முட்டையை பீட் பண்ணி எப்படி எடுப்போமோ அதே மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டாக்கா இது வந்து நம்ம இந்த மோர் குழம்புல ஊற வச்சு எடுக்க போகிறோம், நல்லா சாஃப்டாக வரணும். அதனால் இதை நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட வேறு எந்த மாவும் நான் சேர்க்கலை. மாவு ஏதாவது சேர்த்திங்கன்னா ஹார்டாகிடும், அதனால் மாவு சேர்க்க வேண்டாம். நீங்கள் எந்த மாவு இருந்தாலும் அதை இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் அதை ஸ்லோ பண்ணிவிட்டு அதில் இந்த மெதுவடைகளாக நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். ஒரு சிலர் காய்கறி சேர்த்து பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது மோர் குழம்பில் தேங்காய் அரைச்சி ஊற்றினா தான் கரெக்டாக இருக்கும். இது வந்து நம்ம அரிசி பருப்பு மட்டும் அரைச்சி சேர்க்குறதால இந்த மாதிரி மெதுவடை சேர்த்து பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப 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 சீக்கிரமாகவே பண்ணிடலாம் இதை. இப்போ இந்த மாதிரி நம்ம கலர் சேஞ்ச் ஆனதும் எண்ணெய் ஃபில்டர் பண்ணி எடுத்துருவோம். இப்போ நம்ம மெதுவடையை ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதே கடாயில் எண்ணெய் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு, 3 நீட்டு காஞ்ச மிளகாய் 2 2 கிள்ளி போட்டு சேர்த்து இதை நல்லா ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயிலே பொரிய விட்டுருவோம். பாருங்கள், எண்ணெய் நல்லா பொரிஞ்சு நல்லா இந்த சலசலப்பெல்லாம் அடங்கியிருக்கு. இப்போ 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சதும் இது ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த மோர் குழம்பு மிக்சரையும் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகம் சேர்த்துறாதீங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை 1 கொத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக 1 கொதி விட்டுருவோம். 1 முறை நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் எந்தளவு இதில் மசாலா சேர்க்குறீங்களோ, அதாவது நீங்கள் தேங்காய் சேர்க்குறீங்களோ இல்லாட்டி இதே மாதிரி அரிசி பருப்பு சேர்க்குறீங்களோ எந்தளவுக்கு சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றுங்க. தண்ணி அதிகமாகிடுச்சு மசாலா குறைஞ்சி போச்சுன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், இந்த ஓரங்களெல்லாம் அப்படியே லைட்டாக கொதி வருது.
இந்த டைமில் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம கண்டிப்பாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். மோர் குழம்பு ரொம்ப கொதிக்கக்கூடாது, அப்புறம் டேஸ்ட் மாறிடும். நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஆஃப் பண்ண பிறகு நம்ம சுட்டு வச்சுருக்க வடையில் இப்போ ஒரு 4 மட்டும் நான் சேர்க்குறேன். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே வடை ஃபுல்லாக சேர்த்துட்டிங்கன்னா இந்த குழம்பு எல்லாம் இந்த வடை குடிச்சிரும். அதனால் உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் வடை சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு ஆறி போயிடுச்சு, வடை மட்டும் அப்படியே ரஃப்பாக நிற்குது அப்படின்னு சொன்னாக்கா நல்ல சுடுதண்ணியில் ஒரு வடை சேர்த்துட்டு அது ஒரு 3 நிமிஷம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா உள்ளங்கையில் வச்சு அழுத்தி நீங்கள் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு குழம்புல சேர்த்துக்கலாம். இதோ நம்ம மோர் குழம்பு நல்ல அழகான மஞ்சள் கலரில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிளான பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே இந்த குழம்பு பண்ணலாம். வயிற்றுக்கும் கெடுதல் தராத மைல்டான காரத்தில் நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்சரில் கூடவே மெதுவடை சேர்த்து ஊற வச்சு சாப்பிட்டா அருமையோ அருமை. நாள் கிழமை பார்க்காம எப்போ நினச்சாலும் இந்த குழம்பை வச்சு சாப்பிட்லாம். குட்டீஸ் ஃபேவரட்டான இந்த மெதுவடை சேர்த்து மோர் குழம்பை நீங்கள் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.